Hi friends, this is Ambika. Welcome to Sansquare. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். சோ weight loss பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை டெய்லி மார்னிங் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஓகே, அது என்ன ரெசிபின்னு இந்த வீடியோல இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் இப்போது அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு நான் ரெண்டு கேரட் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கேரட்க்கு பதில் பீட்ரூட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. கேரட் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கேரட்டோட சாறு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாலே வெயிட் லாஸ்க்கு நல்லதுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் இதில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இதோட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ பாலுக்கு பதில் வெயிட் லாஸ்க்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுருவோம். ஒரு கால் மணி நேரம் கழித்து இதை திரும்ப எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த ரவை சேர்த்துக்கிறதுனால தண்ணியெல்லாம் இது கொஞ்சம் இழுத்துக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுறலாம் நம்ம. ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நமக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. இது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பணியார கல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ட்ராப் அளவுக்கு. நீங்கள் பணியார கல்லுக்கு பதில் ஒருவேளை உங்ககிட்ட பணியார கல் இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் தோசை மாதிரியும் தோசை தவாவில் பேன்கேக் மாதிரி ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வேக வச்சு பணியார கல் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு இல்லை, குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இதை திரும்பவும் மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனவுடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை, கோதுமை ரவை வச்சு கேரட் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.